ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு முக்கியமாக இரண்டு அருள் அடையாளங்களை நம்முடைய பிள்ளைகள் பெறுகிறார்கள். இங்கே இருக்கிற நாமம் பெற்றுக்கொள்ள இருக்கிறோம். முக்கியமாக ஆண்டவருடைய திரு உடலை இந்த திருப்பலியில் பெறுகிறோம், அடிக்கடி பெறுகிறோம். முக்கியமாக இந்த 39 பிள்ளைங்களுக்கு ரொம்ப முக்கியமான நாள். வாழ்நாளிலே நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய அருள், கடவுளையே உணவாக நாம் பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு திருப்பலியிலும் ஒரு அற்புதம் நிகழ்கிறது. என்ன அற்புதம்? ஒரு பொருளை கொடுக்கிறோம், ஒரு ஆளை பெற்றுக்கொள்கிறோம். அந்த ஆள் சாதாரணர்ல, கடவுளையே பெற்றுக்கொள்கிறோம். அதுதான் மிகப்பெரிய கொடை. ஆண்டவர் இந்த உலக விட்டு போகும்போது நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடை, அந்த ஒரு நாள் சாத்தான் சொன்னது கல்லை அப்பமாக மாற்றுமாறு ஆண்டவர் மறுத்தார். இந்த உலகத்தை விட்டு பிரியும் போது அப்பத்தையும் ரசத்தையும் தன்னுடைய உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றி நமக்கு கொடுக்கிறார். இதை வாங்கி உண்ணுங்கள், இதை வாங்கி பருகுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் அதை நினைவாக செய்ய சொல்லுகிறார். அது எதனுடைய அடையாளம்? கல்வாரி பலியினுடைய அடையாளம். ஆண்டவர் இவ்வாறு சொல்லும் போது அடுத்த நாள் தன்னுடைய உடல் சுக்கு நூறாக கிழிக்கப்படும் என்பதை உணர்ந்துதான் ஆண்டவர் அதை செய்தார். அடுத்த நாள் கடைசி துளி ரத்தம் வரை தாம் சிந்துவார் என்பதை உணர்ந்துதான் ஆண்டவர் செய்தார். எனவே ஆண்டவருடைய கல்வாரி பலியை நினைவு கூர்ந்துதான் சிலுவையின் முன் இந்த பலி ஒவ்வொரு முறையும் ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. அந்த ஆண்டவரை பெற்றுக்கொள்கின்ற நாம் எல்லாரும் அவருடைய மனத்தை, அவருடைய உணர்வை, அவருடைய வார்த்தைகளை, அவருடைய செயல்களை செய்ய வேண்டும். நன்மை வாங்க தொடங்கினதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆண்டவராக நாம் மாற வேண்டும். இயேசு எப்படிப்பட்டவர்? நல்லவர், கனிவானவர், இரக்கமுள்ளவர், மன்னிப்பவர், சமாதானத்தை கொணர்பவர். அந்த ஆண்டவரை போல மாற வேண்டும். அதற்காகத்தான் நற்கருணை பலன். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, நாக்கை நீட்டி கையை நீட்டி நன்மை வாங்கினா மட்டும் போதாது, கையை நீட்டி நன்மை செய்ய வேண்டும். நன்மை செய்ய நம்மை தூண்டுவது இந்த நற்கருணை. எனவே பிள்ளைகளே, அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்வோம். நாம் எல்லாரும் உணர்வோம். ஒவ்வொரு கத்தோலிக்கரும் செய்ய வேண்டியது திருப்பலியிலே பக்தியோடு பங்கு கொள்வது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, எந்த சத்தமும் இல்லாமல் நம்ம இன்னைக்கு பூசையில் எங்கே பங்கு கொள்கிறோம். வேற சில இடத்துல அங்கங்கே ஓடுவாங்க, சத்தம், பிள்ளைங்க கத்துறது, அதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும். இல்லாமல் பக்தியோடு பங்கு கொள்வது, நன்றாக ஜபங்களை சொல்வது, பாடல்களை பாடுவது நம் எல்லாருடைய கடமை. முதல், இரண்டாவது, தகுந்த உள்ளத்தோடு ஆண்டவரை நாம் வரவேற்க வேண்டும். பாவம் செய்யலன்னா நாம் நன்மை வாங்கலாம். பாவம் செய்திருந்தா பாவ சங்கீர்த்தனம் செய்து மன்னிப்பு பெற்று, ஒரு அழுக்கா இருக்க வீட்டில் யாராவது விருந்தினரை வரவேற்குமா? பிஷப்போம் வீட்டுக்கு வரான்னா பெருக்கி சுத்தமாக தானே எல்லாம் இருக்கணும்னு பார்க்குற. அதே போல ஆண்டவரே வருகிறார், உன்னுடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும், ஆண்டவரை வரவேற்க வேண்டும். மூன்றாவது, அந்த ஆண்டவர் திவ்ய நற்கொண்டை பழையில் இருக்கிறார், அவரை வணங்க வேண்டும், ஆராதிக்க வேண்டும், அவரோடு உரையாட வேண்டும், பேச வேண்டும். அதுக்குத்தான் நற்கருணை. இப்படி நாம் எல்லாரும் செய்தால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தால் மாறிவிடுவோம். அன்றைக்கு சக்கையும் ஆண்டவர் அங்கே போன உடனே மாறினானே, என் சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், யாரையாவது ஏமாற்றி இருந்தால் 4 மடங்காக திருப்பி கொடுக்கிறேன். உடனே ஆண்டவர் சொன்னார், இன்று இவ்வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. பிரியமான பிள்ளைகளே, இன்று உங்களுக்கு மீட்பு உண்டாக வேண்டும், ஏற்காடு மக்களுக்கு மீட்பு உண்டாக வேண்டும். ஏனென்றால் நற்கருணையின் மக்கள் நாம் எல்லாரும். இரண்டாவது, நான் முதலே சொன்ன மாதிரி நன்மை வாங்கினா
திருமணத்துக்கு வாங்கினா நம்ம எல்லாரும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். இன்னைக்கு வாசிக்கப்பட்ட அந்த நிகழ்ச்சியை பாருங்க. ஆண்டவர் மக்களுக்கு நற்செய்தியை அறிவித்தார். நிறைய கூட்டமா நெருக்கினாங்களா ஆண்டவரை. ஆண்டவர் வந்து அந்த படகை வந்து கொஞ்சம் தண்ணீர்ல தள்ளி படகை தன்னுடைய பிரசங்க மேடையா வைத்து ஓதிக்கிறார். இறை வார்த்தையை கொடுத்தார். திரளான மக்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டார். கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கவில்லை என்றால் என்ன பிரயோசனம்? திரளான மக்கள் யார் உதவி செய்தது? சீமோன் பேதுரு உதவி செஞ்சார். ஆனால் அவருடைய கஷ்டத்தை ஆண்டவர் பார்க்குறார். ஆண்டவருக்கு நீ உதவி செஞ்சால் நிச்சயமாக அவர் உனக்கு பல மடங்கு உதவி செய்வார். சில பேர் கோயிலுக்கெல்லாம் நிறைய வேலை செய்கிறாங்க. நம்முடைய இளைஞர்கள் கூட ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். உடனே ஆண்டவர் மீன் பிடிக்கிற அவங்களுக்கு ராத்திரி ஃபுல்லாக ஒரு மீன் கூட கிடைக்கலன்றது ரொம்ப வருத்தமாக இருந்தது. அப்போ வந்து சீமோன்ட்ட சொன்னார், படகளை எடுத்துக்கிட்டு மீண்டும் ஆழத்துக்கு தள்ளி வலையை போடுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சீமோன் பேதுரு சொல்றதுதான் நமக்கு, குருவே இரவு முழுவதும் பாடுபட்டு ஒன்றுமே கிடைக்கவில்லை, ஆனாலும் உங்களுடைய வார்த்தையை நம்பி வலைகளை போடுகிறேன். பாரு, இதுதான் நான் எதுக்கு இன்னைக்கு பைபிள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும் படிக்கணும்னு சொல்றேன்னா, ஆண்டவுடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டாம், அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். சீமோனை போல சீமோன் சொல்லி இருக்கலாம், என்ன உனக்கு வந்து கார்பென்ட்ரி எல்லாம் தெரியும், தச்ச வேலை தெரியும், என்கிட்ட என்ன விளையாடுறியா? மீன் பிடிக்கிறவங்க நாங்க, ஏதாவது பெஞ்சு சேர் செய்யணும்னா நான் நீ சொல்லு அப்படின்னு அவர் பதில் பேசல. நாங்க வந்து தோத்து போயிட்டோம், ஃபெயில் ஆயிட்டோம், உன்னுடைய வார்த்தையை நம்பி வலையை போட்டோம். உடனே பாருங்க எவ்வளவு மீன் ஒரு படகுல போனாங்க, அந்த ஒரு படகு ஃபுல்லா மீன். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு படகுல இருந்தாங்க, அவங்களையும் வர வச்சு அதுலயும் ஃபுல்லா மீன். ராத்திரி முழுசும் பாடுபட்டு மீன் கிடைக்கல, இப்ப ரெண்டு படகும் ஃபுல்லா மீன் மூழ்குவது போல இருந்ததாமே. பாருங்க மூழ்குவது போல இருந்தது அந்த அளவு. இதுதான் ஆண்டவருடைய வல்லமை. ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள், கீழ்படியுங்கள். அதுக்குதான் இன்னைக்கு புது நன்மை உறுதி போல் சார், மறந்துவிடக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பேன், ஒவ்வொரு நாளும் வாசிப்பேன், தியானிப்பேன், ஆண்டவருக்கு கீழ்ப்படுவேன். பெரியவங்க படிக்கல அவங்க படிக்கல அதெல்லாம் சொல்லாதீங்க. நீங்க வந்து படிக்கணும், கேட்கணும், ஆண்டவருடைய வல்லமையை காண்பீர்கள். ஆண்டவுடைய வல்லமையை பார்த்த உடனே அப்பதான் தெரியும், நம்ம பாவின்னு தெரியும். சீமோன் பேதுருக்கு தெரிந்தது, ஆண்டவரே நான் பாவி, என்னை விட்டு போயிடு. ஆண்டவர் உடனே, உன்னை மனிதரை பிடிப்போராகவே, இதனால் வர மீன் பிடிக்கிற தொழில் செஞ்சேன், மனிதரை பிடிப்போராகவே உனக்கு முக்கியமான கடமையை கொடுப்பேன் என்று ஆண்டவர் அவரை ஏற்றுக்கொள்வார். பிரியமானவர்களே, அந்த சீமோன் பேதுரு எந்த அளவுக்கு ஆண்டவரை தொடர்ந்து வந்தார், மீண்டுமாக அவர் பெற்றுக்கொண்ட பெரிய கொடை என்னன்னா, ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தை விட்டு பிரிந்த பிறகு தூய ஆவியை பெற்றுக்கொண்டார். திருந்துதல் பண்ணி 2 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், தூய ஆவி சீமோன் பேதுருவின் மீதும் அன்பு தாய் அன்னை கன்னிமரியா மீதும் எல்லா அப்போஸ்தலர்கள் மீதும் இறங்கி வந்தார்கள். அவர்களுடைய வல்லமையை பாருங்கள், துன்புறம் முடிந்தது, ஆண்டவருக்காக துன்புறம் முடிந்தது. ஆண்டவருக்காக ஒரு சோல்ஜர் வீரராக இருக்க முடிந்தது, சாட்சிய வாழ் வாழ முடிந்தது, எல்லாரையும் ஒன்றுபடுத்த முடிந்தது. இன்றைக்கு வாசித்த 2 பெண்பிள்ளைகளும் ரொம்ப அழகாக வாசனை வாசித்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, தெளிவாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி. அதில் கேட்டோம் முக்கியமாக 2 வாசகத்தில் அந்த தூய ஆவியின் பெற்றுக்கொள்கிறவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும்? அன்பாக இருக்கணும், கனிவாக இருக்கணும், எல்லா கெட்ட நடத்தையும் விட்டுடணும். தூய ஆவியின் கொடைகளை பெற்று பேதுரு வாழ்ந்தார். இன்றைக்கு நீங்கள் எல்லாரும் அவ்வாறு வாழ அழைக்கப்படுகிறீர்கள்.
ஆண்டவருடைய ஆவியானவரை ஒரு பெரிய கொடையாக பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இனிமே எப்படி இருக்கணும்? அப்பா அம்மா மதிக்கணும், நல்லா படிக்கணும். எப்போதும் டொமினிக் சாவியர் சொன்ன மாதிரி, பாவம் செய்வதை விட சாவதே மேல் சொன்னது மாதிரி, நான் பாவத்தை வெறுத்து ஒதுக்குவேன், ஆண்டவருடைய பிள்ளை, நல்லதுதான் செய்வேன் என்று எல்லாரும் மாற வேண்டும். அதுதான் உங்களுடைய அப்படி நல்ல பிள்ளைங்களா இருப்பீங்களா? நன்மை வாங்கின பிறகு, உறுதி பூசல் வாங்கின பிறகு நன்மை செய்ய வேண்டும், தூய ஆவியை பெற்றுக்கொண்டு சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும். அப்படி வாழ உங்களையும் இங்கே இருக்கிற எல்லாரையும் ஆண்டவர் வழி நடத்துவாராக. ஆமென்.